குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். மஹிய பாருங்க, மஹியோ ஹேரை கணி. முன்னாடி ஒரு குடுமி, பின்னாடி ஒரு குடுமி, பின்னாடி ஒரு பைப்பு. சதீஷ் வந்து இது போட்டோன்னு இந்த பைப்பில் இருந்து தண்ணி வருமா அப்படின்னு கேட்டாங்க. இந்த பைப் காணி, திரும்பு திரும்பு திரும்பி காணி, திரும்பி காணி. ஆ இப்படி இப்படி ஆ இப்படி எனக்கு இந்த பைப்புலேருந்து தண்ணி வருமா அப்படின்னு கேட்டாங்க. ஏய் குட்டி, ஏய் குட்டி. ஓகே, எங்கள் அத்தையும் மைனி இருந்து மேக்ஸை குப்பாட்டிட்டு இருக்கிறத பாருங்க. என்னோட ஐப்ரோஸ பாத்துக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு தான் த்ரெட்டிங் பண்ண போறேன். ஏன்னா வந்து என்னோட ஐப்ரோஸ் வந்து ரொம்ப என்ன சொல்ல எண்ட் வரைக்கும் வராது, ஷார்ட்டா தான் இருக்கும். அதனால ஒவ்வொரு வாட்டியும் த்ரெட்டிங் பண்ணும்போதும் ஓரளவுக்கு ஃபுல்லாகிட்டு நல்லா க்ரோ ஆனதுக்கப்புறம் தான் பண்ணுவேன். ஏன்னா கொஞ்சம் க்ரோ ஆனதுக்கப்புறம் மறுபடியும் போய் பண்ணால் வந்து ரொம்ப ஒல்லி ஆகிடும். அதனால இன்னைக்கு வந்து இன்னைக்கு நான் ஆக்சுவலாக நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வீடு இருக்குது. அதனால இன்னைக்கு போய் பண்ண போகிறேன். இன்னைக்கு பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காணிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இன்னைக்கு பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காணிக்கிறேன். நேற்று ஒரு வீடியோ வந்து இன்னைக்கு போடக்கூடிய வீடியோ இம்போர்ட் பண்ணேன், பட் அது வந்து சரியாக இம்போர்ட் ஆகலை. ஆனால் நான் வந்து அதை ஒழுங்காக செக் பண்ணவே இல்லை நேற்று. ஸோ இப்போ வந்து மறுபடியும் இருந்து பண்ணிகிட்ருக்கேன். நேற்று நைட்டே செக் பண்ணியிருக்கணும். யூஸ்வலாக வந்து வீடியோ வந்து நைட்டு டவுன்லோட் போட்டுட்டு போய் தூங்க போயிடுவேன். ஸோ ஏன்னா அது எனக்கு வந்து எப்படியும் ஒரு 1 hour மேலே ஆகும் டவுன்லோட் ஆகிறதுக்கு. ஸோ எடிட் பண்ணிவிட்டு டவுன்லோட் ஆகிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதை தூங்க போயிடுவேன். இன்னைக்கு வந்து காலையில் தான் வந்து பார்க்குறேன், பார்த்தா வீடியோ வந்து ஒழுங்காகவே வந்து இம்போர்ட் ஆகலை. ஸோ என்ன பண்ணேன்னு தெரில. ஏன்னா இன்னைக்கு வீடியோ வந்து டைம் ஆக்சுவலாக 10:00 போல் நான் போடுவேன், 10:00 இல்லைன்னா 10:30 பட் ஆல்ரெடி 11 ஆயிடுச்சு. இப்போ தான் வந்து 5% டவுன்லோட் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு அப்லோட் பண்ண முடியுமான்னு தெரியல, அதனால தான் உட்காந்துருக்கேன் டென்ஷனாகிட்டு. ஸோ இப்போ வந்து யூடியூப்பில் வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ யூடியூப் டேர்ம்ஸில் FTC ரூல்ஸ்ன்னு உண்டு. ஸோ யூடியூபராக இருந்தீங்க, நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த டேர்ம்ஸ் வந்து என்னென்னா வந்து கிட்ஸ் சேஃப்டி அப்படின்னு ஸோ ரெண்டு ஆப்ஷன் இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேட் ஃபார் கிட்ஸ், அதுக்கப்புறம் இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு. ஸோ நம்ம வீடியோவை ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணோம். ஸோ இதில் மெயினாக வந்து பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி விலாகர்ஸ். ஸோ கிட்ஸை வந்து இது பண்ணி பண்ணக்கூடியவங்க. பட் எனக்கு நல்லா தெரியும், என்னோடய வீடியோஸ் வந்து கிட்ஸ் பார்க்குற கிட்ஸ் வந்து அந்த அளவுக்கு பார்ப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா கண்டிப்பாக வந்து அபவ் 20 எனக்கு தெரிஞ்சு 18 மேலே தான் வந்து நிறைய பேர் என்னோடய வீடியோஸை பார்ப்பாங்க. பட் மேபி அவங்க அம்மா கூட வந்து கிட்ஸும் பார்ப்பாங்களா இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் கொடுங்க, உங்களோட ஏஜ் என்னன்னு கமெண்ட் கொடுங்க, நீங்கள் எந்த ஏஜ் குரூப் அப்படின்னு. ஏன்னா வந்து எனக்கு வந்து அது பார்க்கணும் ஆக்சுவலாக. ஸோ எனக்கு 100% ஷியோர் என்னோடய வீடியோஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ், பிகாஸ் நான் கிட்ஸை வந்து ஃபேமிலி விலாக் பண்ணும்போது ஃபேமிலியை வந்து இது பண்ணுறேன். பட் ஸோ இது பர்டிகுலராக கிட்ஸை வந்து டார்கெட் பண்ணல. ஸோ சில வீடியோஸ் மேபி ஏதாவது டாய்ஸ் அந்த மாதிரி காணிக்கிறேன் அப்படின்னா மேபி அது கிட்ஸ் பார்க்கக்கூடிய வீடியோஸாக இருக்கும். பட் என்னோடதுல ரெசிபீஸ் இருக்குது, ஆர்கனைசேஷன் வீடியோஸ் இருக்குது. ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ். கிட்ஸ் ஸோ கிட்ஸ்ன்னு 13 ஸோ அண்டர் 13 வந்து கண்டிப்பாக நான் டார்கெட் பண்ணல. ஸோ என்னோட வியூவர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து 13 உள்ளாடி இருக்க மாட்டாங்க, முக்கால்வாசி மேபி 18+ அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் கமெண்ட் கொடுங்க, உங்களோட ஏஜ் என்ன அப்படின்னு கமெண்ட் கொடுங்க. கீழே கீழே பாருங்க, இங்கே ஃப்ரெண்டில் மட்டும் ஒரு கால், கனி மோத்த கனி இங்கே மட்டும் ஒரு கால். கியூட் மஹி, கியூட்டாக இருக்கியே, கியூட்டாக இருக்கியே. ஸோ நான் இங்கே வந்து இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸோ 1.5 பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு. ஏன்னா வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக சாட்டர்டே, ஆனால் வந்து சாட்டர்டே ஃபீலிங்கே இல்லை. ஏன்னா வந்து மகாவுக்கு ஸ்கூல் உண்டு. ஸோ மகாவுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது
தோசை சுட்டு கொடுத்தாச்சு. இப்போ வந்து என் மற்றவங்களுக்கு வந்து பனானா பேன் கேக் பண்ண போகிறேன். ஸோ கோதுமை மாவு எடுத்திருக்கேன், ஒரு 1/2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஸோ இந்த கோதுமை மாவில் சினமன் பவுடர், இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் சுகரு. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஓவர் ரைப் பனானா போட்டிருக்கேன், 1 பழம் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் பால். ஸோ பால் வந்து நீங்கள் 1/2 கப்புக்கு 1-2 கப் பால் தேவைப்படும். இதை ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிட்டு காணிக்கிறேன். ஸோ பேட்டர் ரெடி பண்ணியாச்சு, கொஞ்சம் சால்ட்டும் போட்டுருங்க. ஃபஸ்ட்டே சால்ட் போட்டுருக்கணும் மறந்துட்டேன். இப்போ வந்து இதை சுட்டு எடுத்துடலாம். இந்த பேன்கேக்கை கோதுமை மாவை வச்சு பண்ண வீட் பேன்கேக். ஸோ கொஞ்சோண்டு பட்டர் போட்டு போகிறேன். என்னம்மா வர நத்தா அம்மா பீச் கேட்டுருவா, அழகாக கேட்டுருவா. ஸோ பட்டர் ஊற்றியாச்சா, இனி நம்ம இதை வந்து பேன்கேக் ஊற்றி எடுத்துடலாம். ஸோ குட்டீஸ்க்கு பண்ணும்போது குட்டி குட்டி பேன்கேக்காக பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் அது. ஸோ பெரியவங்களுக்குன்னா கொஞ்சம் பெருசாகவே ஊற்றிடலாம். ஸோ இந்த பேன்கேக்கில் வந்து நம்ம சுகர் வந்து ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கோம், அதனால் நீங்கள் ஹனி ஏதாவது கூட வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து மேலே வந்து லைட்டாக பபுள்ஸ் மாதிரி வரும், அந்த பபுள்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ளிப் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கா, அதனால் ஃபுல்லாக பபுள்ஸ் வந்தோன்னே நம்ம ஃப்ளிப் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து பபுள்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சுட்டு நம்ம இப்போ ஃப்ளிப் பண்ணிடுவோம். ஆமா, ஓகே, இங்கே பேன்கேக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நான் லாஸ்ட் பேன்கேக்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு, இங்கே எல்லாமே சுட்டாச்சு. ஓகே, இதுதான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு, இப்போ போய் வேலையை பார்க்க வேண்டியதான். எனக்கு நான் வந்து கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி ஏதோ ஒரு மகி வந்து பின்னாடி இருக்கான்னு தெரியும், ஆனால் எந்த சத்தமுமே இல்லை. ஸோ இப்போ எந்திரிச்சு வந்து பார்க்குறேன், நிவ்யா க்ரீமை எடுத்து ஃபுல்லாக போட்டு வச்சுருக்கா. மஹி மஹி, இங்கே பாரு என்ன பண்ணியிருக்க. ஆ தேங்க்யூ, இதை பாருங்க. சிரிக்கியா நீ? கொஞ்சம் கூட பயமே கிடையாது, நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, அப்படிதானே? ஆ மகானா, இந்நேரத்துக்கு அழுதுருப்பா. மகி கண்டுக்கிறதே இல்லை பாருங்க. ஏ சீ
ஷீ பேட் கேர்ள், மை ஹி பேட் பேட் பேபி. என்னது? என்ன வேணும் உனக்கு? அதை எடுக்கக்கூடாது. ஸோ இப்போதான் வந்து ட்ரெட்மில்ல ஓடிட்டு வந்து ஃபேஸில் வந்து ஃபேஸ் பேக் போட்டிருக்கேன், பட் காணிக்க மாட்டேன். ஏன்னா ரொம்ப கொடூரமாக இருப்பேன். ஏன்னா நாளைக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் வீடு இருக்குன்னு சொன்னேன்ல, அதுக்கு வேண்டி ஃபேஸ் பேக் போட்டேன். இப்போ வந்து லன்ச் ரெடி பண்ண போகிறேன். காலையிலேயே சாம்பார் வச்சாச்சு, ரைஸ் மட்டும் வைக்கணும், அப்புறம் ஏதாவது பொரியல் வைக்கணும். ஓகே, லஞ்சுக்கு ரைஸ் ரெடி ஆகிட்டுருக்கு, ஆல்மோஸ்ட் ரெடி. இன்னும் ஒரு விசில் வந்து அதை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். எனக்கு லஞ்சுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு வந்து சதீஷ் வந்து மோமோஸ் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ நான் நைட்டு சாப்பிடல, அதனால் காலையில் வந்து என்னோடய லஞ்ச் வந்து மோமோஸ். ஸோ அதை எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் நேற்று அந்தளவுக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாங்க சத். யூஸ்வலாக வந்து நல்லாயிருக்கும். இங்கே மோமோ ஹட்டுன்னு ஒரு கடை இருக்குது, அங்கே வந்து மோமோஸ் நல்லாயிருக்கும். பட் நேற்று வந்து இதில் உப்பு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதில் உள்ள லெஃப்ட் ஓவர்ஸ் தான் என்னோடய லஞ்சு. ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நைட் ஆயாச்சு. இப்போது நான் வந்து த்ரெட்டிங் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் ஹேர் கட்டும் பண்ணிட்டு வந்தேன். ஸோ எட்ஜஸில் வந்து நிறைய ஸ்ப்ளிட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாத்தையும் ட்ரிம் பண்ணி ஒரு புது ஹேர் கட்லாம் இல்லை, கொஞ்சம் ஷார்ட்டாக கட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான். ஸோ குட்டீஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இருந்து கம்ப்யூட்டரில் படம் பார்த்து மஹியும் மகாவும் இருந்து ஆஸ் யூஷுவல் ஜுராசிக் பார்க் படத்தை பார்த்துட்ருக்காங்க. மகா மஹி எல்லாம் குட் நைட் சொல்லிடுங்க. அம்மா இந்த வ்ளாகை முடிக்க போகிறேன். குட் நைட் மஹி, குட் நைட். மஹி சொல்லு. ஹக்குனா மட்டட்டா சொல்லிரு மஹி, ஹக்குனா மட்டட்டா சொல்லிரு எல்லாருக்கும், எல்லாருக்கும் ஹக்குனா மட்டட்டா. இட் மீன்ஸ் நோ வரீஸ். ஓகே, ஸோ எல்லாரையும் நாளைக்கு மீட் பண்ணுறேன், பாய். ஆக்சுவலாக வந்து தூங்க போகலாம் அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் மகாக்கு என்னன்னு தெரியல, எப்பவும் இல்லை இன்னைக்குன்னு வந்து அம்மா பசிக்குமா, அம்மா ரொம்ப பசிக்குமா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தா. இவளை பார்த்து அவளும் அம்மா பசிக்குமா அப்படின்னு. அதனால இன்னைக்கு வந்து வீக்கெண்ட்னால இந்த குட்டீஸுக்கு வந்து ஸ்பெஷலாக ஏர் ஃப்ரையரில் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதில் வந்தோடனே ஒரு கப் ஹாட் வாட்டர் எனக்கு எடுத்துட்டேன். ஸோ ஹாட் வாட்டர் நீ குடிச்சிட்டு, யூஸ்வலாக நைட்டு தூங்க போக முன்னாடி ஹாட் வாட்டர் குடிக்கணும் அப்படின்னு இருக்கேன், சில சமயம் மறந்துடுவேன். பட் இன்னைக்கு வந்து தூங்க போக முன்னாடி கீழே வந்ததுனால எடுத்துட்டேன் ஞாபகமாட்டு. ஸோ அது வந்து நம்மளோட உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஒரு கப் ஹாட் வாட்டர் நைட்டு குடிச்சிட்டு படுக்கிறது. ஸோ ஆயிலில் ஃப்ரை பண்ணுறது பதிலாகிட்டு ஏர் ஃப்ரையரில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா மகாவுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரொம்ப 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 பிடிக்கும். ஆனால் நீங்கள் தயவு செஞ்சு சொல்லாதீங்க ஹெல்தி இல்லை, நீங்கள் உங்கள் குழந்தைய கெடுக்குறீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. ஸோ குட்டீஸ் தானே, அதுவும் எப்போவாவது இருக்கதான். ஸோ இன்னைக்கு சாட்டர்டே, நான் இன்னைக்கு அவளுக்கு ஸ்கூல் இருந்துச்சு, நாளைக்கு சண்டே வீக்கெண்ட் அவளுக்கு லீவு, அதனால அவள் வந்து என்ஜாய் பண்ணட்டும். ஸோ பசங்க இப்போ என்ஜாய் பண்ணாமல் எப்போ என்ஜாய் பண்ண போகிறாங்க. ஸோ ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏர் ஃப்ரையரில் வந்து லேட் நைட் ஸ்நாக் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அப்படிதானே மகா? ஸோ நாங்கள் வந்து இதை என்ஜாய் பண்ணிட்டு நாங்கள் அந்தால ஒரு படத்தையும் பார்த்துட்டு இன்னைக்கு லேட்டாக தான் தூங்க போகிறோம். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப மகி, இன்னைக்கு நம்ம எப்போ தூங்க போகிறோம்? ரொம்ப 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 லேட்டாக சொல்லு. இவன் இதை வச்சு விளையாடிட்டு இருக்கான். ஸோ நான் இதில் ஃப்ரை ஆகிறதுக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டுருக்கேன், இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். அதனால நாங்கள் வந்து இதை வந்து சாப்பிட போகிறோம். இது கூட வந்து சாப்பிட்றதுக்கு மேயனேஸ் இருக்குது, மகாவோட ஃபேவரட். ஸோ இதோடு இன்னைக்கு வ்ளாகை முடிச்சுக்கிறேன். இன்னொரு வ்ளாகில் உங்களை மீட் பண்ணுறேன், பாய்.